11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 2 நம்பர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பார்ட் 2 டாபிக் பூலியன் அல்ஜிப்ரா பத்தி பார்க்க போறோம். இந்த பூலியன் அல்ஜிப்ரானா என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரா இருந்தாலும் லேப்டாப்பா இருந்தாலும் சர்க்கியூட் கனெக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டிஜிட்டல் சர்க்கியூட்டை டிசைன் பண்றதுக்காக தான் இந்த பூலியன் அல்ஜிப்ராவை யூஸ் பண்றாங்க. அண்ட் அந்த சர்க்கியூட்டோட இன்புட் அண்ட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கிரைப் பண்றதும் இந்த பூலியன் அல்ஜிப்ரா தான். இந்த பூலியன் அல்ஜிப்ராவோட பேசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணவர் சார்ஜ் பூல். இந்த சார்ஜ் பூல் வந்து இந்த பிரின்சிபலை ப்ரொபோஸ் பண்ணதால அவரை ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அல்ஜிப்ராவுக்கு பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்காங்க. இந்த சார்ஜ் பூல் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். சார்ஜ் பூல் அப்படின்றவர் ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவங்க. அண்ட் இவரோட எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரையும் தான் அவர் படிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவரோட சின்ன வயசுலேயே இவர் அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இது எல்லாமே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இவர் லேர்ன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ ஸ்டார்டட் டீச்சிங் அட் ஏஜ் 16 அண்ட் ஸ்டார்டட் ஹீஸ் ஓன் ஸ்கூல் அட் ஏஜ் 19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட 16வது வயதில் இவர் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் 19வது வயதில் ஓன் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பை ஹிஸ் மிட் 20ஸ் ஹி ஹேட் மாஸ்டர்ட் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல் இன் ஹிஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மிட் 20ஸ் அப்படின்னா அவரோட ஏஜ் ஒரு 25-26 அந்த ஏஜில் வந்து இவர் மேத்தமெட்டிக்ஸ் பிரின்சிபல்ஸுக்கெல்லாம் மாஸ்டர்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பைனரி வேல்யூடு குவான்டிட்டிஸ், எவ்ரி டே வி ஹாவ் டு மேக் லாஜிக்கல் டெசிஷன். ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் லாஜிக்கல் டெசிஷனை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷுட் ஐ கேரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் எவ்ரிடே, நம்ம டெய்லி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கை எடுத்துகிட்டு போகணுமா, நான் வந்து டெய்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கை கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்சர், சே எஸ் ஆர் நோ, எடுத்துகிட்டு வரணும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். அதே மாதிரி 8-10=10, 8 வந்து 10 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 10 கிடைக்குது. இஸ் திஸ் ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு கேட்டால் எஸ் ஆர் நோ. அண்ட் தேர்ட் கொஸ்டின், சென்னை இஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம், எஸ் ஆர் நோ. அண்ட் ஃபோர்த்து கொஸ்டின், வாட் டிட் ஐ சே எஸ்டர்டே, எஸ்டர்டே நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கக்குள்ள நீங்கள் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு லைன் எக்ஸ்பிளைன் தான் பண்ணணும். அதில் வந்து நீங்கள் இந்த லாஜிக்கல் வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா, எஸ்ஆர் நோவை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, இந்த ஃபோர் கொஸ்டின்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், த ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் த்ரோன் அபோ த ஆன்சர் மே பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது ட்ரூனா எஸ் ஃபால்ஸ்னா நோ. இப்போ ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணலாம், அதாவது எஸ்ன்னு ரிப்ளை பண்ணலாம் இல்லை நோன்னு வந்து ரிப்ளை பண்ணலாம். பட் த ஃபோர்த் ஒன் வி கேனாட் பி ஆன்சர் அஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபோர்த்து கொஸ்டினுக்கு நம்மளால் என்ன ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ஆன்சர் சொல்ல முடியாது. த சென்டென்ஸ் விச் கேன் பி டிட்டர்மெண்ட் டு பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் கால்டு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த சென்டென்ஸ்க்கு நம்மளால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ஆன்சர் சொல்ல முடியுதோ அதுக்கு பேர் தான் வந்து லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிசல்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கால்டு ட்ரூத் வேல்யூஸ். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்ற ரிசல்ட்டு எதை பேஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னா ட்ரூத் வேல்யூஸ் பொறுத்து தான் கொடுப்போம். இந்த ட்ரூத் வேல்யூஸ் டெபிக்டட் பை லாஜிக்கல் கான்செப்ட் 1 and 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூத் வேல்யூஸ் அப்படின்னா 0 or 1 அதுதான் வந்து ட்ரூத் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 means true and 0 means false. 1னா வந்து ட்ரூ, 0னா ஃபால்ஸ். ஸோ இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1, 0 இதை தான் வந்து இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். 1னா வந்து ட்ரூவை வந்து மென்ஷன் பண்ணும், 0ன்றது ஃபால்ஸை மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட்டு, இந்த வேரியபிள் விச் கேன் ஸ்டோர் திஸ் ட்ரூத் வேல்யூஸ் ஆர் கால்டு லாஜிக்கல் வேரியபிள் ஆர் பைனரி வேல்யூடு வேரியபிள் ஆர் பூலியன் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வேரியபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கிறது லாஜிக்கல் வேரியபிள் ஆர் பைனரி வேல்யூடு வேரியபிள் ஆர் பூலியன் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூலியன் வேரியபிள் ஏன் சொல்கிறாங்கன்னா 0 and 1 வரதால் அந்த பூலியன் வேரியபிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், பூலியன் அல்ஜிப்ரா மேக்ஸ் யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். இந்த பேசிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் அண்ட் ஆர் அண்டு நாட். ஓகேவா, இதோட பேசிக் லாஜிக் ஆப்ரேஷன்னா அண்டு ஆர் அண்டு நாட், இதுதான் வந்து இதோட லாஜிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஆர் சிம்பாலிக்கலி ரெப்ரசன்ட் பை டாட் ப்ளஸ் அண்ட் பை ஓவர் பார் அண்ட் சிங்கிள் அப்பாஸ்ட்ரஃபி ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அண்டு ஆர் நாட்டை வேற எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா டாட்டு சொல்லலாம், ப்ளஸ்ஸு அண்ட் ஓவர் பார் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டாட் அப்படிங்கிறது அண்டு ரெப்ரசன்ட் பண்ணும், ப்ளஸ் அப்படின்னா ஆர் குறிக்கும், அண்டு ஓவர் பார் அப்படின்றது வந்து இப்போ ஏ இருக்குது அப்படின்னா இந்த ஏக்கு மேலே கூடு போட்டோம் அப்படின்னா அதான் ஓவர் பார் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்றது அதே ஏ ஒரு இன்புட்டில் மேலே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போடுறோம். ஸோ இது வந்து நாட்டை வந்து மென்ஷன் பண்ணும்.
ஓகேவா? தி சிம்பிள்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த சிம்பிள்ஸையும் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ட்ரூத் டேபிள். ஸோ ட்ரூத் டேபிள் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ட்ரூத் டேபிள் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் லாஜிக்கல் வேரியபிள் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அலாங் வித் ஆல் பாசிபிள் ரிசல்ட்ஸ் ஆஃப் கிவன் காம்பினேஷன் ஆஃப் ட்ரூத் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரூத் டேபிள் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதில் பாசிபிள் வேல்யூஸ் கொடுப்போம். பாசிபிள் வேல்யூஸ்னால் 0 or 1, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸை நம்ம கொடுப்போம். ஸோ அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸை தான் வந்து ட்ரூத் வேல்யூஸ்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ட்ரூத் வேல்யூஸோட காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் வந்து ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு ஒரு ஆப்ரேட்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து த அண்ட் ஆப்ரேட்டர் இஸ் டிஃபைன்ட் இன் பூலியன் அல்ஜிப்ரா பை த யூஸ் ஆஃப் த டாட் ஆப்ரேட்டர். நம்ம அண்ட் ஆப்ரேட்டரில் வந்து டாட் ஆப்ரேட்டர் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டாட் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் சிம்லர் டு மல்டிப்ளிகேஷன் இன் ஆர்டினரி அல்ஜிப்ரா. நம்ம ஆர்டினரி அல்ஜிப்ரால யூஸ் பண்ணக்கூடிய மல்டிப்ளிகேஷன் என்ன ஒர்க் பண்ணதோ அதே ஒர்க்கை தான் இந்த அண்ட் ஆப்ரேட்டரும் செய்யும். த அண்ட் ஆப்ரேட்டர் கம்பைன்ஸ் 2 or more இன்புட் வேரியபிள்ஸ் ஸோ தட் த அவுட்புட் இஸ் ட்ரூ ஒன்லி இஃப் ஆல் த இன்புட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் வந்து கம்பைன்ஸ் 2 or more இன்புட் வேரியபிள்ஸ் செக் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இல்லையா. ஸோ அப்படி கொடுக்கக்குள்ள போத் இன்புட்டும் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அதோட அவுட்புட் ட்ரூவாக இருக்கும், அதர்வைஸ் அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஏபி அப்படிங்கிறது தான் இன்புட், ஓகேவா? ஸோ இந்த இன்புட் வந்து மோஸ்ட் ஆஃப் காமனாக இதே தான் வரும், 0001 1011, இதே தான் வந்து எல்லாத்துக்குமே இன்புட் தான் வரும். இதை வந்து நம்ம நம்பர் சிஸ்டம்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பைனரி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 0004 டிஜிட் பார்த்தோம் இல்லையா. அதுவே அடுத்தது ஆக்டலில் வந்து 3 digit பார்த்தோம். அதுவே 2 digitல் நீங்கள் எழுதணும் அப்படின்னா இப்படி தான் எழுதுவீங்க, 0001 1011 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை அண்ட் ஆப்ரேட்டரில் இதுதான் வந்து அவுட்புட், ஒய் தான் வந்து அவுட்புட். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏ டாட் பி, ஏபி அப்படிங்கிற ரெண்டு இன்புட்டை டாட் பண்ணி வர்றது தான் இந்த அண்ட் ஆப்ரேட்டரோட ரிசல்ட், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 0. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், 0 கிடைக்கும். அடுத்து 0.1 0, 1.0 0, அண்ட் 1.1 அவுட்புட் வந்து 1 கிடைக்குது. அதான் அந்த அண்ட் ஆப்ரேட்டரில் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, போத் இன்புட் ட்ரூவாக இருந்தால் மட்டும் அவுட்புட் ட்ரூவாக இருக்கும், அதர்வைஸ் ஃபால்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதான் இந்த போத் இன்புட் வந்து இதில் ட்ரூவாக இருக்குது, அவுட்புட் வந்து ட்ரூ, மற்றது எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து ஃபால்ஸாக நமக்கு கிடைக்கிது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா y = a.b தான். நெக்ஸ்ட்டு ஆர் ஆப்ரேட்டர். த ப்ளஸ் சைன் இங்கிஸ் யூஸ் டு இண்டிகேட் தான் ஆர் ஆப்ரேட்டர். ஸோ ஆர் ஆப்ரேட்டருக்கு நம்ம எந்த சைன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் சைனை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆப்ரேட்டருக்கு டாட் சைன் யூஸ் பண்ணுவோம், ஆர் ஆப்ரேட்டருக்கு ப்ளஸ் சைனை யூஸ் பண்ணுறோம். இந்த ஆர் ஆப்ரேட்டர் கம்பைன்ஸ் 2 or more இன்புட் வேரியபிள்ஸ் ஸோ தட் த அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் அட்லீஸ்ட் 1 input இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இந்த ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்தவரையும் 2 input வேரியபிளை கம்பைன் பண்ணக்குள்ள ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தாலுமே அதோட அவுட்புட் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் அதோட ட்ரூத் டேபிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே வந்து ஃபால்ஸாக இருக்குது, நமக்கு அதனால் அவுட்புட் ஃபால்ஸ் கிடைக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே 1 input வந்து ட்ரூவாக இருக்குது. அண்ட் போத் இன்புட் ட்ரூவாக இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். இதுதான் வந்து ஆர் டேபிள். இதுவே அந்த எக்ஸ்ப்ரெஷனை பேஸ் பண்ணி பாருங்களேன், இதோட எக்ஸ்ப்ரெஷன் என்ன இருக்கும் அப்படின்னா y = a+b. ஸோ ப்ளஸ்ஸோட ஒர்க் என்ன, 0 0 ஆட் பண்ணால் 0 தான் கிடைக்கும் இல்லையா. 0 1 ஆட் பண்ணக்குள்ள 1, 1 + 0 = 1, 1 1 ஆட் பண்ணாலும் 1 கிடைக்கும், சரியா? இதுதான் வந்து ஆர் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு நாட் ஆப்ரேட்டர். இந்த நாட் ஆப்ரேட்டர் ஹேஸ் 1 input அண்ட் 1 output. நாட் ஆப்ரேட்டரில் என்ன இருக்கும்னா, 1 input தான் இருக்கும், 1 output தான் நமக்கு கிடைக்கும். த இன்புட் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் த அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் த அப்போசிட். தட் இஸ் த நாட் ஆப்ரேட்டர் இன்வெர்ட்ஸ் த இன்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்புட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கும், அதோட அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த இன்புட்டோட ஆப்போசிட்டாக இருக்கும், ஓகேவா? தட் இஸ் த நாட் ஆப்ரேட்டர் இன்வெர்ட்ஸ் த இன்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இன்புட்டோட இன்வெர்ட்ஸ், இன்வெர்ட்ஸ் அப்படின்னாவே வந்து ஆப்போசிட் தான். ஸோ ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் நாட் ஆப்ரேட்டர். ஸோ ட்ரூத் டேபிள் பாருங்கள், ஏவோட வேல்யூ வந்து 0 இருந்தது அப்படின்னா பியோட வேல்யூ, சாரி, ஒய்ன்றது அவுட்புட்,
ஓகேவா? அதில் ஒரு இன்புட் தானே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏங்கிறது இன்புட் 0 1 கொடுத்துருக்கோம். அப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும்? 0 இருந்ததுன்னா இன்வெர்ட் 1-ஆக மாறும், 1 இருந்ததுன்னா 0. இதோட எக்ஸ்பிரஷன் வந்து ஏ பார். நெக்ஸ்ட் இந்த நாட் ஆப்ரேட்டர் இஸ் ரெப்ரசன்டட் அல்ஜிப்ரேக்லி பை தட் பூலியன் எக்ஸ்பிரஷன் ஒய் ஈக்குவல் டு ஏ பார். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ பார்னு கொடுக்கறது தான் வந்து நாட் ஆப்ரேட்டர். கன்சிடர் த பூலியன் ஈக்குவேஷன். ஸோ பாருங்கள், டி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பார் டாட் சின்னு இருந்தது அப்படின்னா இதோட அவுட்புட் ட்ரூவாக இருக்கணும்னா என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டி இஸ் ஈக்குவல் டு 1. டியோட வேல்யூ வந்து ட்ரூவாக இருக்கணும், 1-ஆக இருக்கணும் அப்படின்னா ஏவோட வேல்யூ 1-ஆக இருக்கணும். ஓகேவா? ஏவுக்கு வந்து நம்ம வேல்யூ 1 கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் 1-னு கிடைக்கும், அதாவது ட்ரூன்னு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பி ஈக்குவல் டு 0 அண்ட் சி ஈக்குவல் டு 1-னு கொடுத்தா நமக்கு அவுட்புட் 1-னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வேறு கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் ஃபால்ஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நாண்ட் ஆப்ரேட்டர். இந்த நாண்ட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் நாட் அண்ட் அண்ட். ஓகேவா? நாட் ஆப்ரேட்டரும் அண்ட் ஆப்ரேட்டரும் சேர்ந்தது தான் நாண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. த நாண்ட் இஸ் ஜென்ரேட்டட் பை இன்வெர்ட்டிங் த அவுட்புட் ஆஃப் அன் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த நாட் ஆப்ரேட்டர் வந்து அவுட்புட் எப்படி இருக்கும்னா இன்வெர்ட்டிங் த அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆப்ரேட்டரோட அவுட்புட் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதோட இன்வெர்ட்னா என்னது, இதோட ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் நாண்ட் ஆப்ரேட்டரோட அவுட்புட்டாக இருக்கும். இதோட எக்ஸ்பிரஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி ஹோல் பார். ஓகே, நம்மளோட அண்டோட எக்ஸ்பிரஷன் என்ன பார்த்தோம், ஏ டாட் பின்னு பார்த்தோமா? இப்போ இதோட இன்வெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இன்வெர்ட்ஸ் அப்படின்னாவே வந்து மேலே பார் வரணும். ஸோ அதுதான் வந்து நாண்ட் ஆப்ரேட்டரோட எக்ஸ்பிரஷன். ஒரு ட்ரூத் டேபிள் பாருங்கள். 0 0னா 1 0 1 உங்களுக்குள்ள 1 1 0னா 1 1 1 உங்களுக்குள்ள 0. அப்படியே நீங்கள் அந்த ஏ டாட் பி எழுதிட்டீங்க அப்படின்னா அதோட ஆப்போசிட் தான் இது, அதாவது அண்ட் ஆப்ரேட்டரோட அவுட்புட்டை ரைட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்ரேட்டரில் நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், 0 0 0 1 கிடைக்கும் இல்லையா? அப்போ இதோட ஆப்போசிட் தான் வந்து நாண்ட் ஆப்ரேட்டரோட ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட்டு ஏ நாண்டு பி ஈக்குவல் டு நாட் ஆஃப் ஏ அண்டு பி அப்படின்னு எழுதலாம். அடுத்த ஆப்ரேட்டர் வந்து நார் ஆப்ரேட்டர். இந்த நார் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் நாட் அண்ட் ஆர். நாட் ஆப்ரேட்டரும் ஆர் ஆப்ரேட்டரும் சேர்ந்தது தான் நார் ஆப்ரேட்டர். த நார் இஸ் ஜென்ரேட்டட் பை இன்வெர்ட்டிங் த அவுட்புட் ஆஃப் அன் ஆர் ஆப்ரேட்டர். ஸோ ஆர் ஆப்ரேட்டரோட இன்வெர்ட்டிங் தான் வந்து நார் ஆப்ரேட்டர். நம்ம நாண்டில் என்ன பார்த்தோம், அண்ட் ஆப்ரேட்டரோட இன்வெர்ட்டிங் நாண்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆர் ஆப்ரேட்டரோட இன்வெர்ட்டிங் தான் வந்து நார் ஆப்ரேட்டர். அப்போ இதோட எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கும் அப்படின்னா ஆரோட எக்ஸ்பிரஷன் வந்து ஏ ப்ளஸ் பி இல்லையா? அப்போ நார்னா என்னது, இன்வெர்ட்டிங் வரக்குள்ள மேலே பார் போடுறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் தான் வந்து நார் ஆப்ரேட்டரோட எக்ஸ்பிரஷன். இப்போ ட்ரூத் டேபிள் பாருங்கள். 0 0னா 1 0 1னுக்குள்ளே 0 1 0னா 0 1 1னா 0 கிடைக்குது. அதான் அப்போ ஏ ப்ளஸ் பி இதோட இன்வெர்ட்டிங் இல்லையா? ஏ ப்ளஸ் பின்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைச்சிது, 0 1 1 1 கிடைச்சிது இல்லையா? இதோட இன்வெர்ட்டிங் தான் நார் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு பேசிக் லாஜிக் கேட்ஸ். ஸோ இந்த கேட்னா என்னன்னு பார்க்கலாம். ஏ கேட் இஸ் ஏ பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்யூட் விச் ஆப்ரேட்ஸ் ஆன் 1 or more சிக்னல்ஸ் ப்ரொடியூஸ் ஆன் அவுட்புட் சிக்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட் அப்படின்றது ஒரு பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட், அதுதான் வந்து கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஒர்க் செய்யுது அப்படின்னா வந்து 1 or more சிக்னலை கம்பைன் பண்ணி ஒரு அவுட்புட் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும். தெர் ஆர் 3 ஃபண்டமெண்டல் கேட்ஸ், நேம்லி அண்ட் ஆர் அண்ட் நாட். ஓகேவா? இந்த லாஜிக் கேட்ஸில் ஃபண்டமெண்டல் கேட்ஸ் 3 இருக்குது, அண்டு கேட், ஆர் கேட் அண்ட் நாட் கேட். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஆப்ரேட்டர் பார்த்தோம், அதாவது சிம்பிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ பார்க்க போகிறது கேட் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அண்டு கேட், ஆர் கேட் அண்ட் நாட் கேட்டுங்கிறது தான் வந்து ஃபண்டமெண்டல் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 மார்க்ஸில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் த அதர் லாஜிக் கேட்ஸ் லைக் நாண்ட், நார், எக்ஸ்ஆர் அண்ட் எக்ஸ்நார், இதெல்லாம் வந்து டெரைவ்டு கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் கேட்ஸ். ஸோ எதுலேருந்து இது டெரைவ்டு ஆகுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் கேட்ஸ்லேருந்து டெரைவ்டு ஆகுறதால இதை டெரைவ்டு கேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாண்ட் அண்ட் நார் கேட்ஸ் ஆர் யூனிவர்சல் கேட்ஸ். இது வந்து 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃபண்டமெண்டல் கேட்ஸ்ன்றது 2 மார்க்கில் கேட்பாங்க, இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னா நாண்டும் நாரும் தான் வந்து யூனிவர்சல் கேட்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அண்டு கேட் என்னென்னு பார்க்கலாம். இந்த அண்டு கேட் கேன் ஹாவ் 2 or more இன்புட் சிக்னல் அண்ட் ப்ரொடியூஸ் ஆன் அவுட்புட் சிக்னல். ஸோ அண்டு கேட்டில் வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சிக்னல்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு அவுட்புட்டை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும்.
The output is true only when both inputs are true. Otherwise, the output is false. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னா போத் இன்புட்டும் ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? இன்புட் ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா அவுட்புட் ட்ரூ கிடைக்கும். அதர்வைஸ் த அவுட்புட் வந்து என்ன கிடைக்குது? ஃபால்ஸுன்னு கிடைக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், அவுட்புட் வில் பி ஒன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட்புட் வந்து ஒன்னு கிடைக்கணும் அப்படின்னா இன்புட்ஸ் வந்து ரெண்டுமே என்னவாக இருக்கணும்? ஒன்னாக இருக்கணும். அதர்வைஸ் அவுட்புட் இஸ் ஜீரோ. நெக்ஸ்ட், த அவுட்புட் ஆஃப் த அண்டி கேட் இஸ் ரெப்ரசன்ட் பை ஏ வேரியபிள்ஸ் ஏ சி, வேர் ஏ அண்ட் பி ஆர் டூ பூலியன் வேரியபிள்ஸ். இன் பூலியன் அல்ஜிப்ரா ஏ வேரியபிள் கேன் டேக் எய்தர் ஆஃப் த வேல்யூஸ் ஜீரோ ஆர் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ பி அப்படிங்கிறது இன்புட் சிக்னல், சி அப்படிங்கிறது அவுட்புட் சிக்னல். ஓகேவா? இதோட வேரியபிள் இதோட வேல்யூஸ் என்னவா எடுத்துக்குது? ஜீரோ ஆர் ஒன்னு தான் எடுத்துக்கும். இதோட சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் வந்து அண்டிகேட்டரோட சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஒன் வே டு சிம்பிளைஸ் த ஆக்ஷன் ஆஃப் அ அண்டிகேட் இஸ் ரைட்டிங் த பூலியன் ஃபங்க்ஷன். ஸோ பூலியன் ஃபங்க்ஷனில் அண்டிகேட் எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா, சி ஈக்குவல் டு ஏ அண்ட் பி அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சி ஈக்குவல் டு ஏ டாட் பின்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணலாம். ஆர் சி ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு சொல்லி நீங்கள் சிம்பிளாக ரைட் பண்ணலாம். இது மூணுமே வந்து ஒரே மீனிங் தான், அதாவது அண்டிகேட்டோட எக்ஸ்ப்ரெஷன் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு, சி ஈக்குவல்ஸ் ஏ அண்டு பி. சின்ஸ் தெர் ஆர் டூ இன்புட் வேரியபிள்ஸ் ஹியர், த ட்ரூத் டேபிள் ஹேஸ் ஃபோர் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம டூ இன்புட் வேரியபிளை யூஸ் பண்ணுறோம், அதனால் நமக்கு எத்தனை இன்புட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஃபோர் பாசிபிள் இன்புட் கிடைக்கும். ஓகேவா? ஜீரோ அண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி ரெண்டு இன்புட் வேல்யூஸ் கொடுக்கக்குள்ள நமக்கு ஃபோர் பாசிபிள் இன்புட்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லையா? ஜீரோ ஒன்னுக்குள்ள, சாரி, ஜீரோ ஜீரோ அப்படின்னா ஜீரோ ஜீரோ, அடுத்தது ஜீரோ ஒன்று, ஒன் ஜீரோ, ஒன் ஒன் அப்படின்னு சொல்லி ஃபோர் இன்புட்ஸை நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், சி ஈக்குவல் டு ஏ டாட் பி அப்படிங்கக்குள்ளே ஏவோட வேல்யூ ஜீரோ, பியோட வேல்யூ ஜீரோ, ரெண்டுமே டாட் பண்ணால் நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னா ஜீரோன்னு கிடைக்கும். அடுத்தது சி ஏவோட வேல்யூ வந்து ஜீரோ, பியோட வேல்யூ ஒன்னுன்றதுனா அவுட்புட் வந்து ஜீரோ. அடுத்து ஏவோட வேல்யூ ஒன்று, பியோட வேல்யூ ஜீரோன்னா அவுட்புட் ஜீரோ. போத் இன்புட்டு ட்ரூவாக இருந்தால் மட்டும் நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூவாக கிடைக்கும். அதான் அண்டிகேட்லேயே பார்த்தோம் இல்லையா, போத் இன்புட்ஸும் ஒன்னாக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து நமக்கு ஒன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, ஆர் கேட். த ஆர் கேட் கெட்ஸ் இட் நேம்ஸ் ஃப்ரம் இட்ஸ் பிஹேவியர் லைக் த லாஜிக்கல் இன்க்ளூசிவ் ஆர். த அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் எய்தர் ஆர் போத் ஆஃப் த இன்புட்ஸ் ஆர் ட்ரூ. இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் ஃபால்ஸ் தன் அவுட்புட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் கேட்டில் வந்து என்ன அப்படின்னா, இன்புட் வந்து எய்தர் ஆர், ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தாலும் இல்லை போத் இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட் நமக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஸோ போத் இன்புட் எப்போ ஃபால்ஸாக இருக்கோ அப்போ தான் அதோட அவுட்புட் வந்து ஃபால்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ஆர் கேட். ஓகே, இன் அதர் வேர்ஸ் த அவுட்புட் வில் பி ஒன். அவுட்புட் வந்து ஒன்னாக இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஒன் ஆர் போத் இன்புட்ஸ் ஆர் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு இன்புட் வந்து ஒன்னாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா போத் இன்புட்டு ஒன்னாக இருந்தது அப்படின்னா அவுட்புட் ஒன்னுன்னு கிடைக்கும். அதர்வைஸ் த அவுட்புட் வந்து என்னவா கிடைக்குது? ஜீரோன்னு கிடைக்கும். இதோட சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர் கேட்டோட சிம்பிள் ஏபி அப்படிங்கிற ரெண்டு இன்புட் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ஆர் கேட்டோட சிம்பிள். ஸோ சிங்கிறது அவுட்புட் சிக்னல், இதில் வந்து அதோட எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் பி. நெக்ஸ்ட்டு, அந்த ஆர் கேட் அவுட்புட் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா, சி ஈக்குவல் டு ஏஆர்பின்னு எழுதலாம், இல்லைனா சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். பாருங்கள், போத் இன்புட்ஸ் ஆர் ஒன்னுன்னா அது எப்படி அதோட அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ ஒன்று, பியோட வேல்யூ ஒன்றுன்றதுனா அவுட்புட் வந்து ஒன்னுன்னு கிடைக்கும். ஏவோட வேல்யூ ஜீரோ, பியோட வேல்யூ ஜீரோனா அவுட்புட் வந்து ஜீரோன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு, நாட் கேட். இந்த நாட் கேட் கால்டே லாஜிக்கல் இன்வெர்ட்டர். நாட் கேட்டை வந்து என்ன சொல்லுவோம்? லாஜிக்கல் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன் மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஹேஸ் ஒன்லி ஒன் இன்புட். இதில் வந்து என்னது? ஒரு இன்புட் தான் இருக்கும். இட் ரிவர்ஸ் த லாஜிக்கல் கேட். இன் அதர் வேர்ட்ஸ், த அவுட்புட் சி இஸ் ஆல்வேஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த இன்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம ரிவர்ஸஸ் லாஜிக் கேட் அப்படின்னு சொல்லலாம். அண்டு த அவுட்புட் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த இன்புட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிங்கிறது அவுட்புட் இல்லையா? ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்புட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணுது, அதை இன்வெர்ட் பண்ணுறது தான் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த இன்புட் அப்படின்னு சொல்லலாம். நாட் கேட்டோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் வந்து நாட் கேட்டோட சிம்பிள், அதாவது இன்வெர்ட்டரோட சிம்பிள். சாரி, ஒன்று தான் வரும்.
நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா சி ஈக்குவல் டு நாட் ஏன்னு ரைட் பண்ணலாம், இல்லைனா சி ஈக்குவல் டு ஏ பார்னு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சி வந்து அவுட்புட் இல்லையா, இன்புட் வேல்யூ வந்து நீங்கள் ஜீரோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், ஒன்னுன்னு கிடைக்கும். ஏன்னா பார் கொடுத்துருக்கோம், அப்போ இன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஒன்னுன்னு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ ஒன்னுன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து ஜீரோன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதான் வந்து அதோட ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட்டு நார் கேட். இந்த நார் கேட் சர்க்யூட் இஸ் அண்ட் ஆர் கேட் ஃபாலோடு பை அன் இன்வெர்ட்டர். நார் கேட்டோட சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர் கேட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி ஒரு இன்வெர்ட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இன்வெர்ட்டர் அப்படின்றது நார் கேட் தான். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் நார் கேட் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவுட்புட் உங்களுக்கு ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னா போத் இன்புட்டும் வந்து ஃபால்ஸாக இருக்கணும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா அவுட்புட் ட்ரூவாக இருக்கும், அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். மற்ற எல்லாத்துக்குமே அவுட்புட் வந்து ஃபால்ஸாக இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், த ஒன்லி வே டு கெட் ஒன் த ஆஸ் அவுட்புட் இஸ் டு ஹாவ் போத் இன்புட் ஜீரோ. போத் இன்புட்ஸும் ஜீரோவாக இருந்தால் மட்டும் அவுட்புட் ஒன் கிடைக்கும், அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் ஜீரோ. இதோட சிம்பிள் பாருங்கள். இது வந்து எதோட சிம்பிள் அப்படின்னா ஆர் கேட்டோட சிம்பிள் இல்லையா. ஸோ இது கூட என்ன வருது அப்படின்னா இன்வெர்ட்டர் வருது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார் கேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நார் கேட்டோட சிம்பிளை இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது ஒரு நார் கேட், சாரி ஒரு ஆர் கேட் போட்டு இந்த ஆர் கேட்டுக்கு ரெண்டில் ஒரு பபுள் போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதான் நார் கேட். அந்த பபுள் வந்து எதை மென்ஷன் பண்ணணும்னா இன்வெர்ட்டரை மென்ஷன் பண்ணும். இதை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த பபுள். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு சிம்பிளுமே வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட் அவுட்புட் ஆஃப் நார் கேட் வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் பார். ஓகே, அதை வந்து ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது ஆர் கேட் இல்லையா. அப்போ அதோட இன்வெர்ட்டர் தான் வந்து நார் கேட். இப்போ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஹோல் பார் அப்படின்னா ஜீரோவும் ஜீரோவும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ கிடைக்கும் இல்லையா. இதை பார் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒன்று தான் அவுட்புட்டில் ஒன் கிடைக்குது, ரிமைனிங் எல்லாமே ஜீரோன்னு கிடைக்குது. இப்போ ஏ ப்ளஸ் பினா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், அதாவது ஆர் கேட்டோட அவுட்புட் என்ன நமக்கு கிடைச்சது, ஜீரோ ஒன் ஒன் ஒன்னுன்னு கிடைச்சது இல்லையா. இதோட இன்வெர்ட்ஸ் தான் நார் கேட். அடுத்தது பபுள்டு அண்டு கேட். ஸோ பபுள்டு அண்டு கேட் அப்படின்றது அண்டு கேட்டுக்கு முன்னாடி வந்து ரெண்டு இன்வெர்டர் இருக்கிறது தான் பபுள்டு அண்டு கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சிம்பிள்ஸ் இது தான், அதாவது ரெண்டு இன்வெர்டர் இருக்கு, ஏ பி அப்படின்னு ரெண்டு இன்புட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்தது அந்த அண்டு கேட் சேர்ந்து வர்றது தான் பபுள்டு அண்டு கேட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட எக்ஸ்ப்ரெஷன் ஏ பார் டாட் பி பார். பாருங்கள், இது வந்து ஏ பார். ஸோ ஏங்கிறது ஒரு இன்புட் இல்லையா. ஸோ இந்த இன்புட்டில் என்ன கொடுத்துருக்கோம், ஒரு இன்வெர்டர் கொடுத்துருக்கோம். இன்வெர்டர் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, ஏ வந்து ஏ பாராக மாறிடுது. அதேமாதிரி பிங்கிறது ஒரு இன்புட், இதில் இன்வெர்டர் கொடுத்துருக்கறதால பி பாராக மாறிடுது. இது ரெண்டும் சேர்ந்து என்ன ட்ரா பண்ணியிருக்கோம், என்ன சிம்பிள் ட்ரா பண்ணியிருக்கோம்னா அந்த சிம்பிள் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. அதனால தான் என்ன எழுதுறோம் அப்படின்னா ஏ பார் பி பார்னு எழுதியிருக்கோம். ரெண்டும் சேர்ந்து என்ன சிம்பிள் ட்ரா பண்ணியிருக்காங்க, அண்டு சிம்பிள் ட்ரா பண்ணியிருக்கிறதால அண்டு சிம்பிளோட ஆப்ரேட்டர் என்ன, டாட் ஆப்ரேட்டர் இல்லையா. அதனால் டாட் வந்து கொடுத்துக்குறோம். இதுதான் பபுள்டு அண்டு கேட். ஸோ அந்த பபுள்டு அண்டு கேட்டை நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த நார்லேயே சொன்னோம் இல்லையா, அந்த இன்வெர்டருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பபுள் மட்டும் நீங்கள் கொடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கான ட்ரூத் டேபிள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ பி ஈக்குவல் டு ஜீரோ, ஏவோட வேல்யூ ஜீரோ பியோட வேல்யூ ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அவுட்புட் என்ன ஒர்க் பண்ணுது பாருங்கள், ஜீரோ பார் டாட் ஜீரோ பார். அதான ஃபார்முலா ஏ பார் டாட் பி பார் இல்லையா, அதனால் ஜீரோ பார் டாட் ஜீரோ பார். இப்போ அவுட்புட் ஆன்சர் என்ன கிடைக்கும், ஜீரோ பார்னால் ஒன் டாட் ஒன் ஈக்குவல் டு ஒன்னுன்னு அவுட்புட் கிடைக்கும். அடுத்து ஏவோட வேல்யூ ஜீரோ பியோட வேல்யூ ஒன்னாக இருந்தது அப்படின்னா ஜீரோ பார் டாட் ஒன் பார் ஈக்குவல் டு ஜீரோ பார் வந்து ஒன்று, ஒன் பார் வந்து ஜீரோ, அப்போ அவுட்புட் வந்து ஜீரோன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ ஒன்று, அப்போ ஒன் பார் டாட் பியோட வேல்யூ ஜீரோ ஜீரோ பார். இப்போ ஒன் பார்னால் இன்வெர்ட்ஸ் ஜீரோ, ஜீரோ பாருங்கக்குள்ளே ஒன்று, இதை மல்டிப்ளை பண்ணக்குள்ளேயும் ஜீரோ தான் அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ ஒன்று பியோட வேல்யூ ஒன்று ரெண்டையும் பார் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோவாக இன்வெர்ட் ஆகுது, அப்போ அவுட்புட்டும் வந்து ஜீரோ. இதுதான் பபுள் அண்டிகேட்டோட ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட்டு யூகன் சி தட் ஏ பபுள் அண்டிகேட் ப்ரொடியூசஸ் த சேம் அவுட்புட் அஸ் நார் கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பபுள் அண்டிகேட்டோட அவுட்புட்டும் நார் கேட்டோட அவுட்புட்டும் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அதோட அவுட்புட் வந்து சேமாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பபுள் அண்டு கேட்டில் அவுட்புட் என்ன நமக்கு கிடைக்குது, ஒன் ஜீரோ 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 கிடைக்குதா, அதுவே நார் கேட்டில் பாருங்கள் ஒன் ஜீரோ ஜீரோன்னு கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த ரெண்டு அவுட்புட்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ யூ கேன் ரிப்ளேஸ் ஈச் நார் கேட் பை ஏ பபுள்டு அண்டு கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நீங்கள் பபுள்டு கேட்லேயும்
நார் பபுள்டு அண்டு கேட்டையும் நார் கேட்டையும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணோம், நார் கேட்டை மென்ஷன் பண்ணோம். இதோட ரெண்டு அவுட்புட்டு சேம் தானே, அதனால் வந்து இப்படி எழுதிக்கலாம், நார் கேட் ஈக்குவல் டு பபுள்டு அண்டு கேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பபுள்டு அண்டு கேட்டோட எக்ஸ்ப்ரெஷன் ஏ பார் டாட் பி பார், நார் கேட்டோட எக்ஸ்ப்ரெஷன் ஏ ப்ளஸ் பி ஹோல் பார், ஓகேவா, அது ரெண்டும் வந்து ஈக்குவல் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். இது வந்து டிமார்கன்ஸோட ஃபஸ்ட்டு தியரம், டிமார்கன்ஸோட ஃபஸ்ட்டு தியரம் தான் இது, நார் கேட் ஈக்குவல் டு பபுள்டு அண்டு கேட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நாண்டு கேட், நாண்டு கேட் ஆப்ரேட்ஸ் தான் அண்டு கேட் ஃபாலோட் பை ஏ நாட் கேட், அண்டு கேட்டும் நாட் கேட்டும் சேர்ந்து வர்றது தான் நாண்டு கேட் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஆக்ஸ் இந்த மேனர் ஆஃப் த லாஜிக்கல் ஆப்ரேஷன் அண்டு ஃபாலோடு பை ஏ இன்வர்ஷன், வேறு லாஜிக்கல் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும், அண்டு ஃபாலோடு பை இன்வர்ஷன் இருக்கும். த அவுட்புட் இஸ் ஃபால்ஸ் இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் ட்ரூ, த அவுட்புட் வந்து உங்களுக்கு ஃபால்ஸாக இருக்கணும் அப்படின்னா போத் இன்புட்டும் ட்ரூவாக இருக்கணும், அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே வந்து ட்ரூவாக இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் த அவுட்புட் ஆஃப் த நாண்டு கேட் இஸ் ஜீரோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாண்டு கேட்டோட அவுட்புட் வந்து ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னா போத் இன்புட்ஸும் வந்து ஒன்னாக இருக்கணும், அதர்வைஸ் அவுட்புட் வந்து ஒன்னுன்னு கிடைக்கும். இதோட சர்க்யூட் பாருங்கள், இது வந்து அண்டு கேட்டோட சிம்பிள் ஃபாலோடு பை இன்வெர்ஷன், ஸோ இன்வெர்டரோட சிம்பிள் கொடுத்துருக்கோம், ரெண்டும் சேர்ந்தது தான் நாண்டு கேட். ஸோ இது வேறு எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, இந்த பபுள் மட்டும் கொடுத்துக்கலாம், அதாவது ஒரு அண்டுக்கு எண்டில் வந்து பபுள் கொடுத்தீங்க அப்படின்னா அது நாண்டு கேட். இதோட எக்ஸ்ப்ரெஷன் சி ஈக்குவல் டு ஏ டாட் பி ஹோல் பார், அதாவது ஏ டாட் பி அப்படிங்கிறது அண்டு கேட்டோட எக்ஸ்ப்ரெஷன் இல்லையா, இதோட ஹோல் பார் இன்வெர்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் நாண்டு கேட். இதோட ட்ரூத் டேபிள் பாருங்கள், சி ஈக்குவல் டு ஏ டாட் பி ஹோல் பார், அப்போ ஏவோட வேல்யூ ஒன்று பியோட வேல்யூ ஒன்று இருந்தது அப்படின்னா அதோட அவுட்புட் என்ன கிடைக்கும், ஜீரோ கிடைக்கும். ஓகேவா, ஒன் டாட் ஒன்னுங்கக்குள்ளே ஒன்று பார் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்ட் ஆகிடும் இல்லையா, அப்போ ஜீரோ. நெக்ஸ்ட்டு பபுள்டு ஆர் கேட், ஸோ பபுள்டு ஆர் கேட் அப்படிங்கிறது ஆர் கேட்டுக்கு முன்னாடி இன்வெர்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதான் பபுள்டு ஆர் கேட். ஏன்னா பபுள்டு அண்டு கேட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பபுள்டு ஆர் கேட்டோம். ஸோ பாருங்கள், ஏங்கிற ஒரு இன்புட் இருக்குது, இந்த இன்வெர்டர் இருக்கிறதெல்லாம் ஏ பாராக மாறிடுது, அடுத்தது பிங்கிற ஒரு இன்புட் இன்வெர்டர் யூஸ் பண்ணக்குள்ள பி பாராக மாறிடுது, இது ரெண்டும் சேர்ந்து என்ன ட்ரா பண்ணியிருக்கோம், ஆர் கேட்டை ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ ஆர் கேட்டோட சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு, அதனால தான் ஏ பார் ப்ளஸ் பி பார், சரியா, இதான் வந்து பபுள்டு ஆர் கேட்டோட எக்ஸ்ப்ரெஷன் அவுட்புட். ஸோ எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் ரெண்டு பபுள்ஸ் கொடுத்து ஆர் கேட்டை ட்ரா பண்ணிங்கன்னா அதுவும் பபுள்டு ஆர் கேட் தான். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் தான். ட்ரூத் டேபிள் பாருங்கள், ரெண்டு வேல்யூமே ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அவுட்புட் வந்து என்ன கிடைக்கிது, ஒன்னுன்னு கிடைக்கிது. பாருங்கள், ஏவோட வேல்யூ வந்து ஜீரோ, பியோட வேல்யூ ஜீரோ, அப்போ ஜீரோ பார் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ பார் அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஒன், ஒன் ப்ளஸ் ஒன்னா அவுட்புட் என்ன கிடைக்கும், ஒன்னுன்னு கிடைக்கும். அடுத்தது வந்து ஏவோட வேல்யூ ஜீரோ பியோட வேல்யூ ஒன் அப்படின்னா இன்வெர்ட் பண்ணக்குள்ள ஒன் ப்ளஸ் ஜீரோ, ஒன் ப்ளஸ் ஜீரோ வந்து ஒன்று, அடுத்து ஜீரோ ப்ளஸ் ஒன்னால் ஒன்று, ஜீரோ ப்ளஸ் ஜீரோன்னு வரக்குள்ள அவுட்புட் வந்து ஜீரோன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வி இஃப் வி கம்பேர் த ட்ரூத் டேபிள் ஆஃப் த பபுள்டு ஆர் கேட் வித் நாண்டு கேட் தே ஆர் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பபுள்டு ஆர் கேட்டும் நாண்டு கேட்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது, ஸோ அதனால் அந்த சர்க்யூட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏ டாட் பி ஹோல் பார் அப்படிங்கிறது நாண்டு கேட்டோட எக்ஸ்ப்ரெஷன், ஏ பார் ப்ளஸ் பி பார் அப்படிங்கிறது பபுள்டு ஆர் கேட்டோட எக்ஸ்ப்ரெஷன், ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து டிமார்கன்ஸில் செகண்ட் தியரமாக இருக்குது. அடுத்தது எக்ஸ்ஆர் கேட், இந்த எக்ஸ்ஆர் கேட்டை எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் அப்படின்னு சொல்லலாம். த அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் எய்தர் பட் நாட் போத், ஓகேவா, அந்த அவுட்புட் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இஃப் எய்தர் ஆர் நாட் போத் வந்து இன்புட் ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏதாவது ஒரு இன்புட் மட்டும் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அவுட்புட் ட்ரூவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து போத் இன்புட் ட்ரூவாக இருந்தாலும் இல்லை எய்தர் ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட் வந்து ட்ரூ இல்லை ஃபால்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த எக்ஸ்ஆர் பொறுத்தவரையும் எய்தர் ஆர் மட்டும் ட்ரூவாக இருக்கணும், ஏதாவது ஒரு இன்புட் மட்டும் ட்ரூவாக இருக்கணும், அப்படி இருந்ததுன்னா அதோட அவுட்புட் ட்ரூவாக இருக்கும், அதர்வைஸ் அவுட்புட் வந்து ஃபால்ஸ். ஓகேவா, அப்போ அதர்வைஸ் அப்படின்னா போத் இன்புட்ஸும் ஃபால்ஸாக இருந்தாலும் இல்லை போத் இன்புட் ட்ரூவாக இருந்தாலும் அதோட அவுட்புட் வந்து ஃபால்ஸாக இருக்கும், எய்தர் ஆர் ஒன்று மட்டும் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து ட்ரூ.
ஸோ இதுதான் இதோட சர்க்கியூட். ஏன் இது சி ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி பார், இதான் வந்து இந்த எக்ஸ்ஆர் கேட்டோட எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா, இந்த பிக்சர் பாருங்கள், இதை பார்க்கக்குள்ள கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. சரிங்களா, அதை ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் அதோட ஃபார்முலாவா, எக்ஸ்ஆர் கேட்டோட ஃபார்முலா. என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பார் டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி பார், எப்படி ட்ரா பண்ணுறாங்க பாருங்கள். ரெண்டு இன்புட் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அப்போ ரெண்டு இன்புட்டை ட்ரா பண்ணிக்கிறோம். ஏங்கிற ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க அண்டு பிங்கிற ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஏபி ரெண்டு இன்புட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஏல வந்து ஏ பார் இருக்குது இல்லையா. அப்போ ஏ பார் அப்படின்னா அது எந்த கேட்டில் வரும், நாட்டு கேட்டில் வருமா, இன்வெர்ட்டராக இருக்குமா. இப்போ இது ஏ பாரை ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ இது ஏ பாராக மாறிடுது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, பி. ஸோ அப்போ இந்த பி ஏ பாரும் பியும் சேர்ந்து எந்த கேட்டில் இருக்குது அப்படின்னா அண்டு கேட்டில் இருக்குது இல்லையா. அப்போ ஏ பார் டாட் பிங்கக்குள்ளே இந்த பியிலேருந்து இங்கே ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணி என்ன கேட்டில் வரும் அப்படின்னா அண்டு கேட்டில் வரும். ஏன் அப்படின்னா அது வந்து டாட்டில் இருக்குது, டாட்டில் இருந்தால் அது அண்டு கேட். அப்போ இது என்ன எழுதிக்கா நம்ம, ஏ பார் டாட் பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்தது வந்து என்ன இருக்குது, ஏ டாட் பி பார் இல்லையா. ஸோ ஏ நம்மக்கிட்ட இருக்க இன்புட் இருக்குது, பி பார் வந்து என்ன நம்ம ட்ரா பண்ணலாம். அப்போ என்ன பண்ணோம், பி பாரை ட்ரா பண்ணிக்கலாம். பி பாருங்கக்குள்ளே இங்கே ஒரு நாட் கேட், இதுதான் பி பார். ஸோ இது ரெண்டையும் ட்ரா பண்ணக்குள்ள ஏ, இதுதான் ஏ இல்லையா, ஏ இது வந்து என்னவாகும், பி பாராக மாறும். இது ரெண்டையும் ட்ரா பண்ணுறோம், என்ன என்னவா ட்ரா பண்ணுறோம், டாட் இருக்குது, டாட்னா அண்டு கேட். அப்போ அண்டு கேட்டாக இதை ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ டாட் பி பார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா, இப்போ இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சென்டரில் என்ன இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ்ஸுங்கிறது எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஆர் கேட்டை மென்ஷன் பண்ணோம். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஆர் கேட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இப்போ ட்ரா பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ டாட் ஏ பார் டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி பார்னு கிடைக்கும் இல்லைங்களா. இதுதான் வந்து எக்ஸ்ஆர் கேட்டோட டயக்ராம். ஓகே, இந்த எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தாவே நம்ம அந்த பிக்சர் ட்ரா பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு அதோட ட்ரூத் டேபிளில் ட்ரா பண்ண சொல்லுவாங்க, ட்ரூத் டேபிள் கொடுத்துட்டு அதோட எக்ஸ்ப்ரெஷனை எழுத சொல்லுவாங்க. ஈஸியானது தான் இது, நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ரெஷனாக இருந்தாலும் உங்களால் ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ஆர் கேட்டை வந்து என் சர்க்கிள்டு ப்ளஸ் சிம்பிளாக யூஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். சி ஈக்குவல் டு ஏ என் சர்க்கிள்டு ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ஆர் கேட்டோட சிம்பிள், ஸோ இதை ஷார்ட்டாக இப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். லாஜிக்கல் சிம்பிள் எக்ஸ்ஆர் கேட், இந்த சிம்பிளையும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்நார் கேட், எக்ஸ்நார் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட். இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்ஆர் கேட் ஃபாலோட் பை அன் இன்வெர்ட்டர். ஸோ எக்ஸ்ஆர் கேட்டை கூட ஒரு இன்வெர்ட்டரை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து எக்ஸ்நார் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் த இன்புட்ஸ் ஆர் த சேம் அண்டு ஃபால்ஸ் இஃப் த இன்புட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, இன்புட் ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னா அதோட அவுட்புட் ட்ரூ. இன்புட் சேமுங்கக்குள்ளே அது ட்ரூவாகவும் இருக்கலாம் ஃபால்ஸாகவும் இருக்கலாம். ட்ரூனா ஜீரோவாகவும் இருக்கலாம் ஒன்னாகவும் இருக்கலாம், ஆனால் இன்புட் வந்து சேமாக இருக்கணும். ரெண்டுமே ஜீரோவாக இருக்கணும், நான் ரெண்டுமே ஒன்றா இருந்தது அப்படின்னா அவுட்புட் ட்ரூ. அதர்வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இன்புட், ஒரு இதில் ஜீரோ ஒரு இதில் ஒன்று இல்லை ஒரு இதில் ஒன்று ஒன்று இல்லை ஜீரோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இதோட ட்ரூத் டேபிள். ஸோ ரெண்டுமே வந்து சேமாக இருக்கக்குள்ள அவுட்புட் நமக்கு ட்ரூ கிடைக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் எக்ஸ்நார். ஸோ எக்ஸ்நார் வந்து நீங்கள் எந்த சிம்பிளையும் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தியரம்ஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா. இந்த தியரம் நல்லா படிச்சுக்கோங்க, உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஒரு 2 தியரம் இந்த 3 தியரம் கொடுத்து அதை வந்து அதோட அந்த எக்ஸ்ப்ரெஷனாக ரைட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, அதனால் இந்த தியரம்ஸை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ் ஓவர், தேங்க்யூ. இல்லை ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.